இது வந்து ஆடு ஜீவிதம், இது வந்து படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் எதிர்பார்த்த அளவு விட பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக படம். ஒரு ஒரு சீன் பை சீன் அவ்வளோ சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்கை தவிர்த்து மிச்சம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட படத்தில் நிறைய சீனில் வருது ஆக்சுவலாக. ஒரு சூறாவளி மாதிரி கிளம்பி வர, மணல் புயல்னு வாங்க அது கிளம்பி வரதாக இருக்கட்டும், டெசர்ட் ஸ்னேக் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து ஒரு 1.5 மணி நேரம், இந்த 1.5 மணி நேரத்தையும் வந்து எப்படா இவங்க தப்பிக்கிறதையே காமிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்மளை சூப்பராக காமிச்சு, ஒருத்தர் வந்து அதில் இறந்து போகிறாரு, அடுத்து இன்னொருத்தர் வந்து அதில் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வராரு, இதெல்லாம் வந்து டேரக்டர் ப்ளேஸ் பண்ண விதம் உண்மையிலே சொல்கிற சான்ஸே இல்லை. அந்த டேரக்டரை பற்றி பெருசாக நமக்கு தெரியாது. ஒரு நாவல் எடுத்திருக்காரு, சரி ஓகே 16 வருஷமாக ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை அந்த படத்துக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னும் போது என்னடா அப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்கும்போது, படம் இல்லைங்க இது, படைப்பு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தனியாக பிரித்து நான் ஸ்பாய்லர்லாம் பண்ண வரும்போது எல்லாரும் பாருங்கள் இந்த படத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பிருத்திவி வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, மேன் ஆஃப் டெடிக்கேஷன் அப்படின்னா நம்பர் 1 பிருத்திவி தான் நான் சொல்லுவேன். அப்புறம் தான் கமல்ஹாசனாக இருக்கட்டும், நம்ம விக்ரமாக இருக்கட்டும், மற்றவங்களாம் அப்புறம் தான் சொல்லுவேன். இவர் தாங்க உண்மையிலே சொல்கிறேன். அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ணல, எல்லாரும் வந்து பாருங்கள் அதை படத்தை. ஐயோ, அதாவது நமக்கு பார்க்கும்போது மரியான் வாட அடிக்கும், என்னடா இது மரியான்லேயும் இதே மாதிரி தப்பிச்சு போவார் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு அதே மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் அதெல்லாம் ஒரு படமே இல்லைங்க, இது வேறு அது வேறு, அவ்வளோதான். நம்ம பார்க்கும்போது தோணும் மரியான் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க தப்பிக்கிறார் அப்படின்ட்டு, அங்கே அடிச்சு போட்டுலாம் வருவார். இங்கே ரியலாக என்ன நிதர்சனமான உண்மையோ அதை தான் காட்டுவாங்க. இல்லை, அது டேரக்டர் முன்னாடியே சொல்லிட்டார், புக்கில் இருக்கிறத அப்படியே எடுக்கலை, சினிமாக்காக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். அதை தான் பண்ணியிருக்காரு. இந்த நாவலை நான் படிக்கல, நான் ஒரு படத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ரிலேவெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேரக்டரு ஒரு நல்ல நாவலை படித்து ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். எந்த இடத்துலனா நீங்கள் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரான் அப்படின்னு போது கொஞ்சம் மியூசிக்கை கொடுத்து நம்மளை இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக மியூசிக் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே, சூப்பர், நல்ல படம், நல்ல படங்க, நல்ல படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். படத்துக்கு பார்க்கறதுக்கு பொறுமை வேணும், பொறுமை இருந்தால் மட்டும் தான் படம் பார்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 3 மணி நேரம் படம் பொறுமையாக பார்க்க முடியுமா? ஆ, முடியும், முடியும், தாராளமாக பார்க்கலாம். 3 மணி நேரம் இல்லை, 2 hours 50 minutes படம். உங்களுக்கு எந்த பொறுமையும், ஆக்சுவலி இது பெயின், இந்த படம் வந்து ஒரு பெயின். இது எத்தனை பேர் மைக்ரேட் ஆகி போகிறவங்களோட கஷ்டம் அவ்வளோ இருக்கும், டீப்பாக அவ்வளோ டீப்பாக காமிச்சிருப்பாங்க. இது கண்டிப்பாக ஆஸ்கர் நாமினேட் ஆகக்கூடிய லெவலுக்கு இந்த படம் ஒர்த்தாகவே இருந்திருக்கு. நடிப்பு ரீதியாகவும் சரி, டெக்னிக்கல் ரீதியாகவும் சரி, ஸ்டோரி வடிவிலையும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே சரி, எல்லா சைலையும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து. இல்லை, மரியான் இதை ஈக்குவலைஸ் பண்ணாதீங்க, சம்மந்தம் கிடையாது. மரியான் வேறு, மரியான லிட்டரலி இதே மாதிரி தான், பட் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த படம் அதோட டெப்த்தை காமிச்சிருப்பான், அவ்வளோதான் விஷயம். டெப்த்து நல்லா இருந்தது. பிருத்திவிராஜோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டே அவ்வளோ டீப்பாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிறைய பேர் தன்னோட மெய் மருந்து அழுதாங்க படம் பார்க்கும்போது. ஸோ அந்தளவுக்கு படம் ஃபுல்லாக டீப்பாக இருந்தது. படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, அதான் சொல்ல டெக்னிக்கல் சைடாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இது அது படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும், அதுதான் அந்த படமே. அந்த பெயினு கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தோட உணர முடியும். எல்லா சைடுமே கிளாஸ். ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான, ஒரு பெயின்ஃபுல்லான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஒரு ரோஜா படம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாக. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இல்லைங்க, நல்ல படம்லாம் வந்திருக்கு. பைரின்னு ஒரு படம் வந்தது, நல்ல படம் வந்தது, யாருமே ரெகனைஸ் பண்ணல. படம் நல்ல படம்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் தானே போயிருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்குப்பா தமிழ் சினிமா. இன்னும் செகண்ட் ஹாஃபில் நிறைய நல்ல படங்கள் வருது. நம்மளை மாதிரி பொருள் செலவில் இப்போ நல்ல படம் எடுக்கிறது யாரும் கிடையாது சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கெட்டிக்காரங்க, அதனால் தமிழ் சினிமாலாம் விட்டு கொடுக்க முடியாது. அவங்க அந்த சைடு ஸ்ட்ராங்கன்னா, ஸ்டோரி வச்சாங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அதையும் ஒரு ஞாபகம். ஏஆர் மாநிலனா அந்த படம் எடுத்துருக்க முடியுமா? ஒரு சில விஷயங்கள்லாம் அது முடியாது. அது மாதிரி தான். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு படம். படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, துபாயில் போயிட்டு வேலை விசா வந்து அப்ளை பண்ணாமல் போகிறவங்களோட பேஸ் சாங்ஸ். மேடம், 3 மணி நேரம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருக்கு. எந்த எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க படத்தில். ப்ளஸ் என்ன, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தான். கேமரா மியூசிக்கில் எப்படி இருக்கு? ஒரு பார்க்கலாம், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வர்த்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நிஜமாக பாருங்கள். அமலாபாளையோட அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாட்டு சீனுக்காக வராங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டாக பார்க்கும்போது அவரே வேற மாதிரி இருப்பாரு. ஆ, எப்படி இருக்காங்க?
எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், அவ்வளோதான் அந்த படம். மாலைவனத்தில் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் விஷுவலாம். மாஸ்டர் பீஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. கமெண்ட்ஸே இல்லை, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். இப்போ மரியான் ஆல்ரெடி வந்திருக்கு தமிழில், அதே மாதிரி பாலைவனம் தான் காட்டுறாங்க, அதே மாதிரி இருக்கா? இல்லை, இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆக்சுவலி நம்மளே அந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதான் சொன்னேன், மாஸ்டர் பீஸ். கோட் லைஃப்னா எனக்கு அது சரியாக டிஸ்கிரைப் பண்ண தெரியல, பட் இது வந்து அந்த பிருத்விராஜ் அங்கே போய் மாட்டிப்பார்ல, நசீம்ன்ற கேரக்டரோட லைஃப் ஸ்டைல் தான் அது. படம் உள்ள ஒரு மாதிரி பாலைவனத்திலேயே இருக்குது, நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு, அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை, அவரை விட பெட்டராக வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. எல்லாமே அவசமாக இருக்குது, எதுவுமே லேக் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர் சீன் சொல்லுவாங்க, அந்த ஒரு தேர்ட் கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அந்த கேரக்டரோட ஜேர்னி ரொம்ப எப்படி சொல்கிறது, மிராக்குலஸாக இருந்தது, நல்லா இருந்தது. டூ ஸ்டோரின்றாங்க, அந்த மாதிரி நடந்துட்டுருக்கா? மேபி இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இது பார்க்கும்போது தான் அது பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகல் நமக்கு தெரியுது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். சொல்ல வரதில்ல, ட்ரூ ஸ்டோரி தான், நல்லா இருக்கானா கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம ஒரு டெடிக்கேட்டடாக சூப்பராக பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. அது நல்லாவே தெரியுது, வெயிட் இன்க்ரீஸாக இருக்காரு, அப்படியே போக 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 எலும்பு மட்டும்தான் தெரியுது நிறைய சீனில். ஒரு செட்லெஸ்ஸாக ஒரு சீனில் வராரு, லிட்ரலி எலும்பு மட்டும்தான் இருக்குது. நல்லா ஹார்ட் ஒர்க், நல்லா டெடிக்கேட்டடாக இருக்குது. 3 மணி நேரம் மாதிரியே தெரில, உண்மையை சொல்ல போனால் நல்லா ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் த்ரில்லிங்காக சர்ப்ரைஸாக எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பர்னா ஒரு சீன் இருக்கு, அது சொன்னால் ரிவீல் ஆயிரும். இல்லை அது கிளைமேக்ஸ் சீன். ஆக்சுவலாக அவங்க ஒரு இதை ஃபைன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, அது ஃபைன் பண்ணும்போது கிடைச்சிரும், அதுதான் நல்ல சீன். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே, மியூசிக் எல்லாமே, பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. விஷுவல் சூப்பராக இருந்தது, அந்த எடிட்டிங், அந்த டிரான்சிஷன், ஒரு ஒரு சீனும் அடுத்தடுத்து கொண்டு போகிற இது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அதுதான் பாலைவனத்திலேயே போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. அடுத்தடுத்து த்ரில்லிங்காக நிறைய வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்து ஒரு பேய் படம் பார்த்த ஃபீல், தப்பிப்பாரா மாட்டாரா அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே, ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதனால தான் நல்லா போகுது. இந்த மாதிரி எடுக்க, இந்த மாதிரி தமிழில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நல்லா போகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.